जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर वेद मदम देवत्तिन कुरल इरंडाम भागम विवाहम எட்டு வித விவாகங்கள். மனுஸ்மிருதி உட்பட்ட தர்ம சாஸ்திரங்களில் எட்டு விதமான விவாகங்கள் சொல்லியிருக்கிறது. பிராமோ தைவ ததை பார்ஷக பிராஜாபத்ய ததாசூரக காந்தர்வோ ராட்சசைவ பைசாசாஷ்டமக ஸ்மிருதக. மனுஸ்மிருதி மூன்றாம் பாகம் 21 ஸ்லோகம். அதாவது பிராமம் தெய்வம், ஆர்ஷம் பிராஜாபத்தியம், ஆசுரம் காந்தர்வம், ராட்சசம் பைசாசம் என்று கல்யாணத்தில் எட்டு தினசு. பிராமம் என்பது குருகுல வாசம் முடித்து வந்த உத்தம பிரம்மச்சாரிக்காக அவனுடைய மாதா பிதாக்கள் ஒரு நல்ல குலத்து பெண்ணின் மாதா பிதாக்களிடம் வந்து கன்னியாதானம் பண்ணித்தர சொல்லி கேட்டுக்கொள்வது. பிள்ளைக்கு பெண் வீட்டார் வரதட்சிணை தருவது, பெண்ணுக்கு பிள்ளை வீட்டார் பரிசம் தருவது என்ற இரண்டும் இதில் இல்லை. வியாபார கொடுக்கல் வாங்கலாக இல்லாமல் இரண்டு குலங்கள் அபிவிருத்தியாக வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியம் ஒன்றிலேயே பண்ணப்படுவது பிராம விவாகம். தர்மசாஸ்திரங்கள் எட்டு வித விவாகங்களில் இதைத்தான் மிகவும் சிரேஷ்டமாக சொல்லியிருக்கின்றன. தெய்வம் என்பது ஒரு யாகத்திலேயே அதை பண்ணுகிற ரித்விக்குக்கு பெண்ணை கல்யாணம் செய்து தருவது. குறிப்பு: யக்ஞஸ்ய ரித்விஜே தெய்வஹ யாக்ஞவல்கிய ஸ்மிருதி 1.59. உரிய காலத்தில் பெண்ணை தேடி வரன் வராததால் பெண் வீட்டுக்காரர்கள் அவனை தேடி போய் யாகசாலையிலேயே மாப்பிள்ளை பிடிப்பதென்பது பிராம விவாகத்தை விட தாழ்த்தி என்பதே அபிப்பிராயம். பெண்ணை பிள்ளை வீட்டுக்காரன் தேடி வருவதுதான் ஸ்லாக்கியமான விவாகம் என்பதாக ஸ்திரீ குலத்தை சாஸ்திரம் உயர்த்தி வைத்திருக்கிறது. மூன்றாவதான ஆர்ஷ விவாகம் என்பது ரிஷி சம்பந்தமானது என்று பொருள்படுவது. சியவன ரிஷிக்கு சுகன்யாவை கல்யாணம் செய்து கொடுத்த மாதிரி இருக்கும் என்று ஆர்ஷ என்ற வார்த்தையை பார்த்தால் தோன்றுகிறது. ஆனால் தர்ம சாஸ்திரப்படி வரனிடமிருந்து இரண்டு பசுக்களை வாங்கி கொண்டு பெண்ணை பதிலுக்கு தருவது ஆர்ஷம் என்று தெரிகிறது. குறிப்பு: ஆதாயார்ஷஸ்து கோத்வயம் யாக்ஞவல்கிய ஸ்மிருதி 1.59. ஆர்ஷம் என்றால் ரிஷிக்கு கொடுப்பது என்று அர்த்தம் செய்து கொண்டால் இதுவும் உரிய காலத்தில் பிராம விவாகம் ஆகாத கன்னிகையை ஒரு வயசான ரிஷிக்காவது சுசுருஷை செய்யும் பொருட்டு பத்தினியாக கொடுப்பது என்று ஆகும். வரனிடம் இருந்து கோ வாங்கி கொண்டு கல்யாணம் செய்வது என்கிற போதும் அவனிடம் விசேஷமான சீலங்கள் இல்லாததால்தான் பசுவை கொடுத்து பெண் கேட்கிறான் என்றும், இந்த பெண் வீட்டுக்காரனுக்கும் பிராம விவாகப்படியான நல்ல சம்பந்தம் கிடைக்காததால்தான் திரவியத்தை வாங்கி கொண்டு பிரதியாக பெண்ணை கொடுக்கிறான் என்றும் ஏற்படுகிறது. உத்தமமான விவாகத்தில் பண சம்பந்தமே பிசினஸ் அம்சமே கூடாது என்பது சாஸ்திர தாத்பரியம். நாலாவது பிராஜாபத்தியம். பிராஜாபத்தியம் பிசினஸ் கொடுக்கல் வாங்கலாக இல்லாமல் ஒரு பிரம்மச்சாரிக்கு கன்னியாதானம் பண்ணி தருகிற விவாக முறைதான். ஆனால் பிராஜாபத்தியம் என்கிற பெயரில் பிரஜையை உண்டு பண்ணுவது என்கிற நோக்கம் அவசரமாக தெரிவதால் தன் குமாரி சீக்கிரமே ரிதுவாகிவிட இருக்கிறாள் என்பதால் அவளுக்கு கல்யாணம் பண்ணித்தர அவளுடைய தகப்பனார் அவசரப்பட்டு வரனை தேடிக்கொண்டு தாமே போகிறார் என்று ஏற்படுகிறது. அதாவது பிராமம் மாதிரி இல்லாமல் இங்கே பெண் வீட்டுக்காரர்களே பிள்ளையை தேடிக்கொண்டு போய் கல்யாணம் செய்து தருகிறார்கள். இது இரண்டாம் பட்சம்தான். கிரகலக்ஷ்மியாக இருக்க வேண்டியவளை வரனின் கிரகத்தார் தேடி வந்து கேட்டு பண்ணி கொள்கிற பிராமம்தான் இதைவிட உசத்தி. ஆசூரம் என்றால் அசூரத்தனமான என்று அர்த்தம். ஒரு பெண்ணுக்கு பொருத்தமில்லாத, அதாவது
மேட்ச் ஆகாத ஒரு வரனானவன் நிறைய பணத்தை அவளுடைய தகப்பனாருக்கோ பந்துக்களுக்கோ கொடுத்து அவர்களை அதனால் வசப்படுத்தி கட்டாயப்படுத்தி அவளை கொடுக்கும்படியாக பண்ணுவதுதான் ஆசூரம். குறிப்பு: ஆசூரோ திரவிணா தானாத், யாக்ஞவல்கிய ஸ்மிருதி 1.61. ஆர்ஷப்படி கோவை கொடுத்து பெண் வாங்கினவன் வலுக்கட்டாயப்படுத்துபவனில்லை. ஆசூர கல்யாணம் பண்ணிக்கொள்கிறவனைப் போல் அவனை பணமோ அதிகாரமோ கொழுத்தவன் என்றும் சொல்ல முடியாது. ஆசூரம் அதாவது அசுர சம்பந்தமானது என்ற வார்த்தையே ஆர்ஷம் அதாவது ரிஷி சம்பந்தமானது என்ற வார்த்தைக்கு விரோதமாகத்தானே இருக்கிறது. அநேக பணக்காரர்கள் இரண்டாம் தாரம் கல்யாணம் செய்து கொண்டது ஆசூரம்தான். அடுத்ததான காந்தர்வ விவாகம் என்றவுடன் சகுந்தலைக்கும் துஷ்யந்தனுக்கும் நடந்தது என்று உங்களுக்கு நினைவு வரும். இந்த காலத்தில் ஓஹோ என்று கொண்டாடும் காதல் கல்யாணம் இதுதான். ராட்சசம் பெண் வீட்டுக்காரர்களோடு யுத்தம் செய்து ஜெயித்து பெண்ணை எடுத்து கொண்டு போய் கல்யாணம் பண்ணி கொள்வது. கிருஷ்ண பரமாத்மா ருக்மணியை இப்படித்தான் விவாகம் செய்து கொண்டார். கடைசி 8வது தினசு விவாகம் பைசாசம். அசுரத்தனமானது இராட்சசத்தனமானது இவற்றுக்கெல்லாம் முடிவிலே பிசாசுத்தனமான பைசாசத்தை சொல்லியிருக்கிறது. ஆசூரத்தில் பெண்ணின் சம்மதத்தை எதிர்பார்க்காவிட்டாலும் அவளுடைய மனுஷியர்களுக்காவது பணத்தை கொடுத்தான். இராட்சசத்தில் அவளுடைய மனுஷியர்களை ஹிம்சித்த போதிலும் அவளுடைய இஷ்டத்தை மீறி கல்யாணம் செய்து கொள்ள மாட்டான். ருக்மணி கிருஷ்ணரிடம் ஆசை வைத்துதானே இருந்தாள். பைசாசத்திலோ பெண்ணுடைய இஷ்டத்தையும் பார்ப்பதில்லை, அவளுடைய பெற்றோர்களுக்கும் திரவியம் தருவதில்லை. பெண் வீட்டுக்காரர்களை பகைத்து கொண்டு கல்யாண பெண்ணையும் பலவந்தப்படுத்தி விவாகம் பண்ணி கொள்வதைத்தான் பைசாசம் என்று வைத்திருக்கிறது. ஒரு பக்கம் பைசாசம், இன்னொரு பக்கம் பிராமம். பிராமம் என்பது தெய்வத்தை விட உயர்ந்தது. ஆனாலும் லோகத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வியவஸ்தை செய்துவிடக்கூடாது. இதை உணர்ந்து அதிகாரி பேதம் சொல்லியிருப்பதுதான் நம் சாஸ்திரத்தின் பெருமை. இதை உணராத இக்காலத்திய அபேதவாதங்களால் தான் எல்லா அனர்த்தங்களும் வந்திருக்கின்றன. காட்டுக்கட்டைகளாக கடூரமான பழக்க வழக்கங்களோடு உள்ள வனவாசிகளும் இருக்கிறார்கள். உள்ளூர அவர்களிடம் நாகரீகவாசிகளை விட உயர் பண்புகள் இருக்கும். இவர்களாலும் சமூகத்துக்கு அநேக பிரயோஜனம் இருக்கும். ஆனால் இவர்களுக்குள் எப்போதும் தங்களுக்குள்ளே சண்டை சச்சரவு, ஃபேமிலி ஃபியூட் நிறைய இருப்பதுண்டு. இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் இவர்களுக்கு ராட்சச பைசாச விவாகங்களை கூட அனுமதித்தாக வேண்டியிருக்கிறது. விவாகத்துக்கு பிற்பாடு தன்னால் சண்டையெல்லாம் போய் சௌஜன்யமாகி விடுவார்கள். இதே மாதிரி சரீர புஷ்டி, பௌதிகமான சந்தோஷங்கள் முதலியவற்றை விசேஷமாக கொண்ட க்ஷத்ரியர் போன்றவர்களுக்கு காந்தர்வமும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண்கள் தாங்களாகவே விவரமறிந்து புருஷனை தேடி மாலையிடுகிற ஸ்வயம்வர உரிமையை கூட பெற்றிருக்கிறார்கள். இதனால்தான் வேதத்தை அடியொற்றிய ஹிந்து லா ஆன தர்மசாஸ்திரங்களில் 8 விதமான விவாகங்களையும் அனுமதித்திருக்கிறது. மந்திரபூர்வமாக விவாகம் செய்து கொள்வதற்கு இந்த 8 விதமான வதூவரர்களுக்கும் ரைட் கொடுத்திருக்கிறது. இவற்றிலே பிராம விவாகம்தான் சிரேஷ்டமானது. அது பெண்ணானவள் ரிதுவாவதற்கு முன்பே செய்யப்பட வேண்டியது. பிரதானம் பிராக் ரிதோஹோ என்று தர்மசூத்திரத்திலேயே இருக்கிறது. பையனின் உபநயனஸ்தானத்தில் பெண்ணுக்கு 7வது வயசில் அதாவது கர்ப்பத்தை கூட்டி 8வது வயசில் செய்ய வேண்டிய விவாகம் அது. துரதிர்ஷ்டவசமாக சில பெண்களுக்கு பிள்ளையாக தேடி வந்து செய்து கொள்ளும் பிராம விவாகம் நடக்காத போது வயசு ஏறிவிடுகிறது. பிறகு தெய்வமாகவோ ஆர்ஷமாகவோ பிராஜாபத்தியமாகவோ நடக்கிறது. இவை மட்டுமே பிராமணருக்கு ஏற்பட்டவை. இதரர்களுக்கு இவற்றோடு வேறு விதமான கல்யாணங்களும் வயசு வந்த பெண்ணே ஸ்வயம்பரமாக தேர்ந்தெடுப்பது அல்லது காந்தர்வமாக செய்து கொள்வது உள்பட அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. 8 வித விவாகங்கள் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபிரியவா சரணம்.
जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर